இப்ப என்ன சொல்ல வரீங்க உங்க தம்பி ஒரு பச்சை குழந்தை தப்பு எதுமே பண்ணல தப்பு நடந்த இடத்துல சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாரு வேடிக்கை பார்த்தா வர பிரேம் கூட சேர்த்து போலீஸ் தவறுதல அரஸ்ட் போயிடுச்சு இதான உங்க வாதம் ஆமா அதான் உண்மை அது உண்மை இல்லமா போலீஸ் உங்க தம்பியை சந்தேகத்தின் அடிப்படையில் தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிருக்காங்க அங்க விசாரிச்சாங்கல விசாரிச்சதுல உங்க தம்பி தப்பு பண்ணிருக்கா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவமேல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க லாக் அப்ல உட்கார வச்சிருக்காங்க அதே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அதை பத்தி யோசிக்க மாட்டீங்களா போலீஸ் தான் தப்பா நினைச்சிட்டு என் தம்பி அரஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் மாதிரி நீங்களும் தப்பா நினைச்சிட்டு இல்லாதது பொல்லாதது என் தம்பிய பத்தி கதை கதையா எழுதி இருக்கீங்களே இவன் அண்ணா பட்டுக்கோட பிரபாகரன் உன் தம்பி தான் ஹீரோ அவனாச்சு நான் கதை எழுது இத பாருங்க பொறுமையாவே சொல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்குது சகஜம்தான் அத நான் இல்லன்னு சொல்ல ஆனா இப்போ உங்க தம்பி அரஸ்ட் பண்ணிருக்க அருந்ததி மேடம் அவங்க அந்த தப்பு பண்ணிருக்க சான்ஸே இல்ல சரியான எவிடன்ஸ் இல்லாம யாரையும் அவங்க அரஸ்ட் பண்ண மாட்டாங்க புரிஞ்சதா அப்படி என்ன சார் டெப்டி கமிஷனர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க தப்பான முடிவை தான் எடுத்திருக்காங்க நீங்களும் தப்பு தப்பா தான் என் தம்பியை பத்தி பத்திரிக்கையில எழுதி இருக்கீங்க இத பாருங்கமா நீங்க உங்க தம்பி மேல இருக்க அதீத பாசத்துல ஒரு எமோஷனல்ல பேசுறீங்க அது எனக்கு புரியுது என் தம்பி மேல நான் உயிரே வச்சிருக்கேன் அது வேற விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் யார் தப்பு பண்ணாலும் நான் மன்னிக்க மாட்டேன் இதுல என் தம்பி ஒண்ணு விதிவிலக்கு இல்ல என் தம்பிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் சின்ன புழு பூச்சிய கொல்றது கூட பயப்படுவான் இத பாருங்க ரெண்டே ஆப்ஷன் தான் ஒண்ணு உங்க தம்பி உங்ககிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிருக்கணும் இல்ல உங்க தம்பி ரொம்ப நல்லவரா நீங்க அவரை நம்பி ஏமாந்துருக்கணும் புரிஞ்சுதா உங்க தம்பியை பத்தி நான் போட்டுக்கிற நியூஸ் எல்லாம் உண்மையான விஷயம் தான் பொய்யான தகவல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அதை முதல்ல நீங்க தெளிவுபடுத்துங்க இல்ல எதுவுமே தெரியாமல நான் பேசல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன் நீங்க என் தம்பியை பத்தி தப்பு தப்பா எழுதினதுனால எனக்கும் என் குடும்ப வம்சத்துக்கும் எப்பேற்பட்ட அவமானம் தெரியுமா ஒரு குடும்பத்தை வாழ வைக்கவும் வாழ வச்சிட்டு இருக்கிறதுனா என் குடும்பத்துக்கு பெருமை அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்த என் தம்பி ஒரு குடும்பத்தை ஒரு பொண்ணை வாழ வைப்பான தவிர அந்த குடும்பத்தையோ அந்த பொண்ணையோ அழிக்க மாட்டான் ஏன் அழிக்க கூட நினைக்க மாட்டான் இந்த பாருங்க உங்க தம்பி அப்படிலாம் இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான் உங்க தம்பி நல்லவரை நம்ப வேண்டியது நானோ இல்ல நீங்களோ கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டும் தான் அதுவும் இல்லாம உங்க தம்பிக்காக நீங்க ஆர்குமெண்ட் பண்ணணும் ஸ்டேஷன் போய் வக்கீல் வச்சு பேசுங்க அதை விட்டு காலையில் வந்து ஆபீஸ் வந்து சத்தம் போறீங்க பாருங்க நடக்காத நல்லதை நடந்தாவோ நடந்த கேட்டதை நடக்கலன்னு சொல்றது நாங்க ஒண்ணு தப்பான ஆளும் கிடையாது எது சொன்னாலும் உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம் புரிஞ்சுதா என்ன சார் உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது பொய்ன்னு தெரியும் போது நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண தப்ப பேசாம என் தம்பிய பத்தி தப்பு தப்பா எழுதினேன்னு உங்க பத்திரிகையில தப்பா எழுதிட்டேன்னு மறுபறிக்கை எழுதுங்க இதுதான் உங்களுக்கும் நல்லது உங்க பத்திரிகைக்கும் நல்லது என்னமா என்ன மிரட்டி பாக்குறீங்களா புரிய வைக்கிறேன் இந்த பாருங்கம்மா உண்மை எது பொய் எது நல்லா தெரிஞ்சதுனால தான் இத்தனை வருஷமா பத்திரிக்கை நல்லபடியா நாங்க நடத்திட்டு வரோம் நீங்க தான் உண்மை என்னன்னு புரியாம காலையில வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நல்லதமாவே சொல்றேன் இப்போ நீங்க கிளம்புனீங்கன்னா அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது போறேன் என் தம்பிய பத்தி தப்பு தப்பா எழுதின உங்க பத்திரிக்கையிலேயே என் தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்க பத்திரிக்கையிலேயே மறுபறிக்கை பண்ண வைக்கிறேன் சரி இது நடக்கிற வரைக்கும் இந்த பல்லாங்குழி பாண்டியமா ஓய மாட்டா நான் யாருங்கறத உனக்கு புரிய வைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா பத்ரோ போயிடும் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் சார் பிரேம் பிரம்மா இந்த ரெண்டு பேரும் ரிமாண்ட்ல இருக்காங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் அருந்ததியும் நீங்களும் தான் என்கொயரி பண்ணீங்கிற விஷயம் ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா சே சம்திங் சார் அது வந்து சார் நானும் அருந்ததி மேடம் தான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸ்ல தான் இந்த என்கொயரி பண்ணோம் தென் ஹவ் ஹவ் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் நீங்க பண்ண என்கொயரி மேட்டர் டீடைல்டா ஒரு பத்திரிக்கையில வந்திருக்கேன் சார் பத்திரிக்கைக்கு நியூஸ் நீங்க கொடுத்தீங்களா நோ சார் நாங்க எப்படி சார்
உங்க அனுமதி இல்லாம பத்திரிக்கைக்கு நியூஸ் கொடுக்க முடியும்? நீங்க கொடுக்கல. அப்ப ஸ்ரீகாந்த் டெபுட்டி கமிஷனர் அருந்ததி கொடுத்திருப்பாங்களோ? இல்ல சார், அருந்ததி மேடமும் இந்த கேஸ பத்தி பத்திரிக்கைக்கு எந்த நியூஸும் கொடுக்கல சார். நீங்களும் சொல்லலங்கறீங்க, அருந்ததி சொல்லிருக்க மாட்டாங்கங்கறீங்க. Then how am I to take a decision? நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சொன்னதால நான் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்ப தினக்கோயில் பத்திரிக்கைக்கு மட்டும் இந்த நியூஸ் எப்படி போச்சு? அதான் சார், எனக்கும் தெரியல. என்க்வைரி நடந்த மேட்டர் சார் அப்படியே எழுதிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியும் ஸ்ரீகாந்த்? சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாரோ சார் தான் பத்திரிக்கைக்கு நியூஸ் கொடுத்திருக்காங்க சார். எஸ், ஐ டு ஃபீல் முதல்ல நம்ம டிபார்ட்மெண்ட் மேட்டர் யார் மூலமா லீக் அவுட் ஆகுதுங்கறத கண்டுபிடிக்கணும். எஸ் சார். அதே சமயம் நீங்க ரெண்டு பேரும் இந்த பிரேமையும் பிரம்மாவையும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும். ஓகே சார். சார், எஸ் சொல்லுங்க சார். உங்களை பார்க்கறது தொழிலதிபர் ஆளவன் தான் வந்திருக்காரு சார். ஆளவன் தான் வர சொல்லுங்க. எஸ் சார். சார், இந்த பத்திரிக்கை நியூஸ் விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்காரு. டோன்டோரி ஐலாண்ட் லிம். வணக்கம் கமிஷனர் சார். வணக்கம் சார். வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். உட்காருங்க ஆளம்தான் சார். நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஆள வந்தேன் சார் இப்படி சொல்லிட்டீங்க? இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற விஐபிங்கள நீங்களும் ஒருத்தர். அத நானும் மறக்கல, எங்க டிபார்ட்மெண்ட்டும் மறக்கல. மறக்காம இருந்தா சரி. என் பையன் பிரேம் விஷயத்துல என்ன ஒரு வார்த்தை கேட்காம அவசரப்பட்டு நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி என்ன ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்திருக்கீங்க சார். சார், சில விஷயங்களை சொல்லிட்டு செய்யணும், சில விஷயங்களை சொல்லாம தான் செய்யணும். அதான் சார், உங்க சன் பிரேம் அரெஸ்ட் மேட்டர்ல நடந்த விஷயம். நீங்க என்ன பண்ணுவீங்க? டெபுட்டி கமிஷனர் அருந்ததி அவசரப்படும் போது நீங்க எதுவும் சொல்லவும் முடியாது, அவங்கள மீறி எதுவும் பண்ணவும் முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பையனை அரெஸ்ட் பண்ணத மிகப்பெரிய அவமானமா நான் நினைக்கிறேன். இப்ப இந்த நாட்டையே அழிச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய அழிவு சக்தி என் பையன் பிரேம் தான் அவன் இஷ்டத்துக்கு பத்திரிகையில எழுதிட்டு இருக்கான். போலீஸ் விசாரணை, அதுல நடந்த வாக்குவாதம்னு ஏகப்பட்ட சம்பவங்களை பத்தி பத்திரிகையில வந்திருக்குதே, அதெல்லாம் உண்மையா கமிஷனர் சார்? ஆள வந்தான் சார், அதை பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, நான் கேட்டது உங்களோட டிஸ்கஷன் பத்தி இல்ல சார், பத்திரிகையில வந்த செய்தி உண்மையா பொய்யான்னு கேட்டேன். சார், பத்திரிகையில வந்த செய்தியை பத்தி எங்க கிட்ட எப்படி சார், அதுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? உங்க கைது நடவடிக்கையை பத்தி, உங்களோட விசாரணையை பத்தி, அதுல என் பையன் பிரேமோ அந்த பிரம்மாவும் ஒத்துக்கிட்ட வாக்குமூலத்தை பத்தி தானே பத்திரிகையில செய்தியா வந்துட்டு இருக்குது. சார், அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தானே தெரியும், அதனால தானே நான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். அது ஓபனா என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன் சார் உங்களால பதில் சொல்ல முடியாது? உங்களை பதில் சொல்ல விடாம தடுக்கிற சக்தி எது? அது எங்க டியூட்டி சார். நாங்க ஒரு கேஸ டீல் பண்ணும் போது அது பத்தின விஷயத்த கட்டின பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்ல மாட்டோம். அவ்வளவு ஏன் பெத்த தாய் கிட்ட கூட அதை பத்தி பேச மாட்டோம். அதான் எங்க டிபார்ட்மெண்டோட கண்ணியம். தட் இஸ் த ப்ரைட் ஆஃப் எ டியூட்டி அண்ட் டிபார்ட்மெண்ட். என்ன சார், பெத்த தாய் கிட்ட கூட சொல்ல தயங்குற விஷயம் பப்ளிக்கா பத்திரிகையில வந்திருக்கே சார். அந்த செய்தி உண்மையா வதந்தியான்னு கேட்டா உங்களால எஸ் ஆர் நோன்னு பதில் கூட சொல்ல முடியாதா சார்? முடியாது சார், அப்படி எதுவும் எங்களால சொல்ல முடியாது. அப்படியா? தினக்குயில் பத்திரிகையில என் பேரும் என் பையன் பிரேம் பேரும் கெடுற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. அதை படிச்சுட்டு எனக்கு வேண்டியவங்கெல்லாம் ஃபோன் போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல. இதனால எனக்கு பெரிய அவமானம் சார். என்ன அவமானப்படுத்தின அந்த பத்திரிகைய நான் சும்மா விட மாட்டேன் சார். சார், இது அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை, எங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தம்பி பேசுறீங்க? ஜனங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட வந்து தானே ரிப்போர்ட் பண்ணுவாங்க.
கரெக்ட் தானே கமிஷனர் சார்? அந்த ஜனங்கள்ல நானும் ஒருத்தன் தானே. எனக்கு பாதிப்பு வரும்போது உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றது தானே நியாயம்? சரி சொல்லுங்க ஆளவன் தான், உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு? என்ன என்ன சார் பாதிப்பு வரணும்? என் பையனை அரெஸ்ட் பண்ணீங்க, கோர்ட்ல ஒப்படைச்சிக்க, கோர்ட் அவனை 15 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்கு. எஸ், என் பையனை அரெஸ்ட் பண்ண கேஸ் இன்னும் கோர்ட்ல விசாரணைக்கே வரல. ஆனா அதுக்குள்ள எல்லா தப்பும் என் பையனே பண்ண மாதிரி பேப்பர்ல நியூஸ் போட்டிருக்காங்க. இதனால என்னோட இமேஜ் தானே சார் பாதிக்குது? அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? என் பையனை பத்தி தப்பா நியூஸ் போட்ட பத்திரிகைக்கார விவேகானந்தனை அரெஸ்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாதான் இனிமே எந்த பத்திரிகையும் தப்பான நியூஸ் போடாது. ஆளவன் தான் சார், நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு, அதை தாங்கிட்டு இருக்கிறது 4 பில்லர்ஸ்: கவர்மெண்ட், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அண்ட் மீடியா. மீடியாங்கிறது பத்திரிகை. பத்திரிகை சுதந்திரத்துல என்னால தலையிட முடியாது. அப்படின்னா பத்திரிகையில என்ன பத்தி தப்பு தப்பா எழுதுவான் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா சார்? அதை பத்திலாம் எங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாது சார், எடுக்க கூடாது. என் பேரை கெடுக்கிற மாதிரி நியூஸ் போடுவான், நான் என்னதான் செய்யறது சார்? இதை பத்தி எங்க சொன்னீங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? வெயிட் 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 வெயிட், I'll explain. உண்மையிலேயே உங்களுக்கும் உங்க கௌரவத்துக்கும் பாதிப்பு ஏற்படுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நேர கோர்ட்டுக்கு போங்க. அதை விட்டுட்டு எங்ககிட்ட வந்து சொன்னீங்கன்னா என்னாலேயோ எங்க டிபார்ட்மெண்டாலேயோ ஒன்றும் செய்ய முடியாத ஆளவன் தான் சார். எங்க டிபார்ட்மெண்டோட டியூட்டி சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறது மட்டும்தான். அப்படின்னா தப்பு பண்ண உங்களை தண்டிக்க மாட்டீங்களா? தப்பு பண்ணவங்கன்னு தெரிஞ்சா அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம். அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி கோர்ட்ல ஒப்படைப்போம். அவங்க தப்பு பண்ணினாங்களா இல்லையான்னு கோர்ட் தான் முடிவு பண்ணும். அவங்கள தண்டிக்கிற உரிமை எங்களுக்கு கிடையாது. ஓகே, தப்பு பண்ணா நீங்க நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிதானே? அரெஸ்ட் பண்ணாதானே நடவடிக்கை எடுக்க முடியும். ஓகே, நீங்க உங்க டியூட்டியை ஒழுங்கா பண்ணுங்க, நான் வரேன். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் பூமிநாதன், என்ன தடி ஆபீஸ் பார்க்க வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? எங்க தலைவருடைய பிறந்தநாள் செய்திய பத்திரிகையில போடணும் சார். ஓ, நீங்க எப்ப கட்சியில சேர்ந்தீங்க? யார் உங்க தலைவர்? சார், நான் தலைவர்னு சொன்னது எங்க முதலாளிய சார். ஓ, மிஸ் ஆளவன் ரைட்? ஆமா சார். சரி சார், மேட்டர் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆ, ஆமா சார். கொடுங்க. ஏழைகளை வாழ வைத்து ஏழைகளை வாழ வைக்கும், ஏழைகளை வாழ வைக்க போகும் வாழும் வள்ளல் ஆளவந்தனுக்கு எங்களை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் சார். ஓகே ஓகே, இந்த வாட்ச் செய்தி வந்து என்ன சைஸ்ல போடணும்னு ஆசைப்படுறீங்க? பேஜில் ஃபுல் சைஸ்ல போடணும் சார். ஓ, பூஜா போடுங்க. பத்திரிகையில் இது எந்த பக்கத்தில் போடணும், அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் ஆகும்ட்டு வேற டீட்டெயில்ஸ் இவர்கிட்ட சொல்லிடுங்க. ஓகே, இவங்க உங்களுக்கு கைட். ஓகே சார், வாங்க. ப்ளீஸ் உட்காருங்க. மேடம், தாகமா இருக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? ஒரு நிமிஷம். சரிங்க மேடம், நான் புறப்பட்டுங்களா? விளம்பரத்தை கரெக்டா போட்டுருங்க, நான் வரேங்க மேடம். என்ன
என்ன ஓபிநாதன் வெச்சிட்டீங்களா? இல்ல ஆர்டர் கொடுத்துட்டீங்களா கேட்ட. ஆ கொடுத்துட்டேன் சார் மேடம் கிட்ட. சும்மா அடிக்கடி ஆபீஸ் பக்கம் வந்து போங்க. வரேன் சார். நல்லா மேடம். அப்பா அம்மா வலிக்குதே, நடக்க முடியலையே, கால் ரொம்ப வலிக்குதே அம்மா. ஐயோ என்ன அம்மா சினி, இங்க இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்ற? ஏண்டி உங்களுக்கு என்னடி தெரியும்? ஏன் கால் வலி எனக்கு தானே தெரியும். உங்களை மாதிரி தானே நானும் அம்மாவும் நடந்து வரோம், எங்களுக்கு என்ன காலா வலிக்குது? ஆ நீங்க கைய வீசிட்டு நடந்து வர்றீங்க, நான் இத சுமந்துகிட்டு தானே வரேன். நிறுத்துமா, நீ பேசுறது உனக்கு ஓவரா தெரியல. வீட்ல இருக்கிற எல்லா நகையும் அள்ளி போட்டுட்டு வந்திருக்க, இத விட வயது பாரமா இருக்க போதே. ஏண்டி எல்லாத்தையும் தெருவுல போட முடியும், இருக்கிற நகையை கழுத்துல தான் போட முடியும். அம்மா வா 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 வா, வெயிட் இல்லையா? இத வாங்கிக்கடி வாங்கிக்க, கூட என்ன புலம்பிட்டே இருக்கும். இந்தா அப்பாடா. சிறுகுடல பெருகுடல் திங்கிற மாதிரி தெரியுதே, பசி ஜாஸ்தியா இருக்கே. அம்மாச்சி இது வரைக்கும் நீ ஆரம்பிக்கலையே நினைச்சேன், கரெக்ட் டைமுக்கு ஆரம்பிச்சிட்ட, பாத்துக்கம்மா. இன்னைக்குதான் காலையில சாப்பிடாம எங்க கூட கோயிலுக்கு வந்திருக்க, ஒரு நாள் ஒரு வேளை கூட உன்னால சாப்பிடாம வர முடியாதா? ஒரு வருஷம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் கூட என்னால சாப்பிடாம இருக்க முடியாது. நீ இதுக்கு தான் இவ்ளோ பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்கியா? சும்மா ஒரு டைம் பாஸ் கடி, எதுக்கு ஏன் கோவப்படுற? ஏம்மா நீ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்காமா? பரகதா அடிக்கடி அர்த்தத்தோட பேச கூடாதுடி, அப்புறம் அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். உன்ன மாதிரி மரக்கண்ட மாதிரி பேச சொல்றியா? கொஞ்ச நேரம் வாய் மூடிக்கிட்டு வரியா? வா. பெரிய தொல்லையா போச்சு உங்ககிட்ட. பரகதா ஒரே ஒரு வார்த்தை பேசிக்கிட்டுமா? ஏமா இப்படி? சரி பேசி தொலை. ஆமா வீட்டுக்கு போய் என்ன சமையல் பண்ண போற, என்ன குழம்பு வைக்க போற? ஏமா ஒண்ணு பண்ணுமா, சாம்பார் கார குழம்பு அவியல் துவையல் அப்புறம் இந்த பொரியல் இந்த முள்ளங்கி சட்னி தெரியுமா அதை செஞ்சிருமா மறந்துடாம, மோர்க்குழம்பு மோர்க்குழம்பு அதையும் மறந்துடாம செஞ்சிரு சொல்லும். பருப்பு ரசம் விட்டுட்டியே? ஆமாமா அதை விட்டுட்டேல்ல, சூப்பரா இருக்குமா பருப்பு ரசம். ஐயோ சுட சுட சாப்பிட்டா எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு வார்த்தையா? நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? பேசாம ஒரு ஹோட்டல்ல டோக்கன் வாங்கி கொடுத்துறேன், இப்ப நீ கேட்டது எல்லாமே அந்த ஹோட்டல்ல இருக்கும். நல்லா தின்னு வாடி, எப்ப பார்த்தாலும் திங்கிறதே வேலை தானே உனக்கு, வா பேசாம. பேசாம வாடி. ஐயோ அம்மா. ஏம்மா 100 ரூபாய் நோட்டை கீழே போட்டு வந்துட்டீங்க. என்னப்பா சொன்னே? 100 ரூபாய் நோட்டை கீழே போட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னேன். 100 ரூபாய் நோட்டா? ஆமா ஆமா. ஏன் பழந்தா இடுப்புல சோரி வச்சிருந்தேன், சேலைய உருவும் போது கீழே விழுந்துருச்சுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்னம்மா இப்ப மட்டும் இவ்வளவு வேகமா நடக்கிற? அம்மா அதெல்லாம் 100 ரூபாய் நோட்டு செய்யற வேலை, காசு பணம் மணி துட்டு துட்டு.
தாயே கருமாறி கடவுளே. பத்தனா கழுத்தை அறுத்துருவோம். அப்படியே கழுத்துல இருக்கிற செயின் கையில இருக்கிற வலையில எல்லாத்தையும் கேட்டு நீ சொல்றதை கேக்குறேன். ஒண்ணு செஞ்சிடாத. போயிட்டு கூட்டாளி இந்த கிளவி கழுத்துல இருக்கிற நகையை உருவியோ அறுப்பியோ எனக்கு தெரியாது. அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. ஆனா இந்த மூணு பேரோட நகையும் என் கைக்கு வந்தாகணும். ஏன்னா அது எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க, இல்ல சங்க அறுத்துருவேன். என்ன ஒண்ணும் செஞ்சிடாத, நான் சொல்றத கேளு. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி ஒரே இனம், நமக்குள்ள எதுக்கு பாலிடிக்ஸ்? நம்ம கூட்டாவே கொள்ள அடிச்சுட்டு ஒன்னா எடுத்துன்னு போயிடுவோம். எதுல வேணாலும் கூட்டு வைக்கலாம், தப்பே இல்ல. ஆனா கொள்ளடிக்கிறதுல மட்டும் கூட்டு வைக்கவே கூடாது. ஏன்னா நீ போலீஸ்ல மாட்டினா என்ன காட்டி கொடுத்துருவ, நான் போலீஸ்ல மாட்டினா உன்னை காட்டி கொடுத்துருவ. நெத்தில விபூதி வச்சிருக்க, நான் சொல்றத ஒழுங்கா கேளு. டேய், இது தொழில் பக்திடா. ஏண்டா பொம்பளைங்க தனியா வந்தா கழுத்துல கத்தி வைப்பீங்களா? எங்க இப்ப என் கழுத்துல வை. போய்டா 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 பாப்போ போய்டா. கத்தி கத்தியா வைக்கிற போய்டா. அம்மா சின்ன கொண்டு இல்ல. ஒன்னு சொல்லு, ஆமாவா இல்லையா? இதுதான் உங்க பணம் இல்லையே, அப்புறம் எதுக்கு இதை உங்க படம் சொல்லி எடுத்தீங்க? கொஞ்சம் நீங்க யாரும் பேப்பர் நியூஸ் டிவி செய்தி இதெல்லாம் பாக்குறதே இல்லையா? ஏமா
இப்படி அப்பாவி ஜனங்கிட்ட கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் தெரியுது. ஒரு 100 ரூபாயை தான் பாக்கெட்ல இருந்து கீழே போட்டுட்டு, ஏமா உங்க பணம் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்றது. நீங்களும் அந்த 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓடி வந்து குனிஞ்சு அந்த பணத்தை எடுப்பீங்க. அப்போ உங்க கழுத்துல கத்திய வச்சு உங்ககிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிடுறாங்க. ஏன் உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது? ஏமா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், டிவி, பேப்பர்னு போலீஸ் தினமும் அலௌன்ஸ் பண்ணுது இந்த மாதிரி கொள்ளக்காரங்கிட்ட இருந்து ஜாக்கிரதை இறங்குன்னு. ஏன் இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்களே வழிய போய் உங்க பொருளை கொள்ளடிக்கிற மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க? தம்பி நீங்க சொல்றது எல்லாமே நல்லா புரியுதுப்பா. எங்க அம்மா இருக்கு இந்த மண்டையில கொஞ்சம் கூட மூளைங்கிறதே கிடையாது. எது எப்படியோப்பா, நாங்க கும்பிடுற கால பைரவர் தான் சமயத்துல உங்களை அனுப்பி எங்களையும் எங்க நகைகளையும் காப்பாத்திருக்காருப்பா. உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. உண்மைதாமா, காலபைரவர் குடிகொண்டு இருக்கிற பைரவபுரத்துக்கு தான் போயிட்டு இருக்க. போற வழியில உங்களை காப்பாத்துற பாக்கியம் கிடைச்சிருக்கு. தம்பி எங்க சொந்த ஊரே பைரவபுரம் தான். பொழைக்க வந்த இடம் தான் இந்த பைரவபுரம். ஏன்பா நீங்க பைரவபுரம் போறேன்னு சொல்றீங்களே, அங்க உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? எங்க முன்னோர்களுக்கு பூர்வீகமே பைரவபுரம் தாம்மா. இப்ப பொழப்புக்காகவே எங்க சொந்த பந்தெல்லாம் பல ஊர்ல பிரிஞ்சு கிடக்குறாங்க. பைரவபுரத்துல விளையிற தானியத்துக்கெல்லாம் வீரியம் அதிகம். அதனால அங்க போய் ஒரு விவசாயம் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். தம்பி எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, வாங்க ஒரு டம்ளர் மோர் குடிச்சிட்டு போலாமே. பரவாயில்ல இருக்கட்டுமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அவசரமா போகணும். நம்ம எல்லாரும் ஒரே ஊர் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா கண்டிப்பா இன்னொரு நாள் உங்க வீட்டுக்கு நான் வருவேன். நீங்க கண்டிப்பா வரணும் சார். நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா என்ன மன்னிச்சிருங்க தம்பி. இனிமே தப்பி தவறி அடுத்தவங்க படத்து மேல ஆசைப்பட மாட்டேன். ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு என்ன தேவைன்னு காலபைரவருக்கு தெரியும், நமக்கு எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால நாமளா எதையும் எடுத்துக்க ஆசைப்படக்கூடாதுமா. தம்பி இப்படியே ஊருக்குள்ள வந்தீங்கன்னா காத்தவராய வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா பல்லு முளைக்காத குழந்தைகள் இருந்து பல்லு முளைக்காத கிழவ வரைக்கும் எங்க வீட்டை காட்டிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா, கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வர. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா வரோம். போயிட்டு வாங்க.